रोज हरक वेंडिया येडो हिद दा रोजा इंगे वंदा यार के नल्लदो हिलियो अना जने निक रुम्ब नल्लद देवराज सरों वासु सरों वैंडाने सुन्नालो ये पड़ी हवत अंगले पेसी सरे पन्नी अंगलोड कल्याण तो पन्नी वच्चरंगा सर उंगे लारोडे अरंद संतोष तोड़ता ना पोर ये पोरे ने ने केक का देंगा ஓகனோன தோணுச்சு அதனால போய்ட்ட நான் இனிமேயும் இங்க இருந்தா என்ன வச்சு பல பிரச்சனைகள் ஓடும் யாருமே எதிர்பார்க்காம இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்துரும் என்னால உங்களோட குடும்பம் கெட்டு போறது நான் விரும்பல மறுபடியும் உங்க எல்லார கிட்டயும் நான் போறதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன நீங்க யாரும் தேட வேண்டாம் இப்படிக்கு உங்கள் வெண்மதி अच्छी मीटिंग माद्रे इंगेर करे ये लारे पाराटी याल दीर का ये दल बरे येंदा विषय मो इल्ले ये अब बोन द के इदाद कारण तस सोल्ला मैं बाला बाला नी याल दी विष्टु पेर का वेन्मली वारमाटे ने इधर कांगले अब वारमाटंगला इन्ना पाका वारमाटंगला अंकल நீ கவலைப்படாத ஜனனி அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க அங்கிள் அவங்க எல்லாம் என்னால இருக்க முடியாது அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் வேணாண்டு போனவள நம்ம எதுக்கு தேடி போய் கூட்டிட்டு வரணும் போகட்டும் விடு எப்படி இருந்தாலும் போக போறவ தானே அத போடு நிறுத்துங்க பிரதர் என் கூட கொஞ்சம் வாங்கல இரு வந்திரேன் பிரதர் அவங்க போனதுக்கு இப்ப எழுதி இருக்கிறதெல்லாம் காரணமே கிடையாது என்ன கேட்டா நான் தான் காரணம் ப்ரோ நான் தான் காரணம் நினைக்கிறேன் கண்டிப்பா நான் தான் காரணம் நீங்க வெண்மதி கிட்ட பேசணும்னு வந்தீங்க அதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபோனும் வரல நீங்க பேசுனீங்களா இல்லையா அதுக்கு வெண்மதி என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு நானும் உங்க நம்பருக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனா நீங்க கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்ல ஏன் எடுக்கல என்னாச்சு வெண்மதி கிட்ட நான் பேசல நீங்க பேசறதனால வந்தீங்க அப்புறம் ஏன் பேசலன்னு சொல்றீங்க அது உங்ககிட்ட பேச போறப்போ ஆபீஸ்ல இருந்து அர்ஜென்ட்டா ஃபோன் வந்துச்சு உடனே கிளம்பிட்டேன் பேச முடியாம போயிடுச்சு சாரி ப்ரோ அத நீங்க ஃபோன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம் ப்ரோ இல்ல நான் ஃபோன் பண்ணும்போதாவது நீங்க எடுத்து பேசிருக்கலாம்ல ரெண்டுமே சேலியே நான் வேலைய முடிச்சிட்டு பேசலாம்தான் பார்த்தேன் இன்னும் கூட எனக்கு வேலை முடியல நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கல ஏதோ அவசரம் தோணி ஃபோன் எடுத்தேன் அதுக்குள்ள இங்க என்னென்னமோ நடந்துச்சு ப்ரோ கிட்டதான் கேக்கணுமா ஏன் வெண்மதி கிட்ட நம்ம போய் கேட்க கூடாதா வெண்மதி கிட்டயா
என்னன்னு போய் கேக்குறது. கிருஷ்ணங்கள் உங்க கிட்ட பேசினாரான்னு கேட்டா அவங்க சொல்லிட போறாங்க. வாங்க உட்காருங்க. கிருஷ்ண உங்களை பார்க்க வந்தாரா? அவர் எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்காரு ஏன் தெரிஞ்சுக்கலாமா? அது டாடி உங்க கிட்ட ஒன்னு கேட்க சொன்னாரு. அதை கேட்க தான் அவர் வந்திருந்தாரு. அவரை விட்டு என்கிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அதை இவரே கேட்கலாமே. டாடிக்கு உங்ககிட்ட கேக்குறதுக்கு பயம். வெண்மதி கிட்ட நானே கேக்குறேன்னு சொன்னேன். டாடி தான் நீ சின்ன பொண்ணு நீ இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணங்கள் கிட்ட சொல்லி கேட்க சொன்னாரு. நான் என் பர்த்டேக்கு நீங்க எனக்கு புது மம்மியா வரணும்னு கேட்டேன்ல, அதுக்கு டாடி ஓகே சொல்லிட்டாரு. அது உங்ககிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஓகே வாங்க தான் கிருஷ்ணங்கள் இங்க வந்தாரு. சார் இதை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நீங்க போய் படுங்க, காலையில பாத்துக்கலாம். காலையில பதில் சொல்றோம் தானே சொன்னாங்க, அப்புறம் எதுக்கு விடியறதுக்குள்ள வீட்டு விட்டு போனாங்க? எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட என்ன எதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சொன்னாங்க. சொன்னாங்களா? எப்ப சொன்னாங்க? நான் போய் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க என்ன சந்திக்க என் ரூமுக்கு வந்தாங்க. நீங்களும் இப்படி ஒரு எண்ணத்தோட இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப நீங்களே அத வந்து கேட்டது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. நினைச்சீங்க சார், யாருக்காகவும் இந்த மாதிரியான யோசனை உங்களுக்கு வந்திருக்கவே கூடாது. எனக்கும் அந்த மாதிரியான எண்ணம் என்னைக்குமே வந்தது கிடையாது சார். எப்படி இருந்தாலும் இது தப்பு சார். தயவு செஞ்சு இந்த எண்ணத்தை விட்டுருங்க. ஒரு குழந்தை தன்னை பெத்தவளை தவிர வேற யாரையுமே தன்னோட தாயா பார்க்க மாட்டான். ஆனா நீ என்ன பார்த்த அந்த பெருமை எனக்கு கொடுத்தவனி. உன்னை காலம் பூரா ஒரு தாயா இருந்து என்னால பாத்துக்க முடியும். ஆனா எந்த காலத்திலயும் உன்னோட தாய் ஸ்தானத்துக்கு என்னால வரவே முடியாது. என்னோட சூழ்நிலை அப்படி சொல்ல முடியாத சூழ்நிலை. இப்போ
என்னால இங்க இருக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. என்ன மன்னிச்சிரு ஜானு. உனக்காக தான் நான் இவ்வளவு நாளா இங்க இருந்தேன். இப்ப நான் எனக்காக போறேன். உன்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போறது என்னோட தப்புதான். ஆனா எனக்கு போறது தவிர வேற வழி தெரியல. வாய்ப்பு இருந்தா நம்ம மறுபடியும் சந்திப்போம். இல்லனா சந்திச்ச நினைவுகளோட இருக்கிற காலத்தை ஓட்டுவோம். என்ன மன்னிச்சிரு ஜானு. டைரக்டா சொல்லலையே ஒழிய அதுக்கான எல்லாத்தையும் அவங்க பேசிட்டாங்க. நானும் அவங்க எல்லாத்தையும் பேசுறதால அவங்க மனசுல எதுவும் வச்சுக்காம இருப்பாங்கன்னு நம்பி இருந்துட்டேன். அவங்க இப்படி லெட்டர் எழுதி வச்சுட்டு போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க வீட்டை விட்டு போனதுக்கு நீங்க மட்டும் காரணம் இல்லை, நானும் தான் காரணம். நீங்க என்ன பண்ணீங்க ப்ரோ? ஒண்ணுமே பண்ணாததுதான் காரணம். அவங்க கிட்ட பேசியிருக்கணும். இல்ல நான் பேசலன்னாவது உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ரெண்டையுமே நான் செய்யலையே, அதனால தானே நீங்க போய் பேசுனீங்க. அப்படி பார்த்தா இது உங்க தப்பும் இல்லை, ஏன் தப்பும் இல்லை. என்ன கேட்டா நான் ஜனனியோட தப்புன்னு தான் சொல்லுவேன். ஜனனியா? ஆமா, நான் வெண்மதி கிட்ட நீங்க வந்தீங்களே இல்லையான்னு தான் கேட்க போனேன். ஜனனி அவசரப்பட்டு நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டான். அதுல வந்த பிரச்சனை தான் இது.
அதுல கூட எந்த தப்பும் இல்லையே. என்னைக்காவது இருந்தாலும் இத நானோ நீங்களோ கீர்த்தியோ இல்ல ஜனனியோ கேட்டிருப்போம். என்ன இன்னைக்கு போனவங்க அன்னைக்கே போயிருப்பாங்க அவ்வளவுதான். அதனாலதான் சொல்றேன், இதுல ஜனனியோட தப்பு எதுவுமே இல்லை. இது முழுக்க முழுக்க விதியோட தப்பு. தப்பா இல்லனா ஜனனி எதுக்காக வெண்மதி அம்மாவை கேட்கணும்? நீங்க முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் ஏன் ஒத்துக்கணும்? உங்களுக்காக நான் ஏன் பேச வரணும்? வந்து ஏன் பேசாம போகணும்? நீங்க போன் பண்ணப்போ போய் நான் எதுக்காக போன் எடுத்து பேசணும்? அதனால நீங்க ஏன் அவங்க கிட்ட போய் நான் வந்தனா இல்லையான்னு எதுக்காக கேட்கணும்? இது வரைக்கும் எதுவுமே சொல்லாம இருந்த ஜனனி எதுக்காக அப்ப சொல்லணும்? இது எல்லாமே உன்னோட ஒண்ணு தொடர்புடையது. நம்மளால எதையுமே மாத்த முடியாது, அதான் இப்ப அனுபவிக்கிறோம். அதனால வெண்மதி இப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? பாவம், இப்ப அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. தேடுவோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தேடுவோம். எப்படியும் கண்டுபிடிச்சலான்னு எனக்கு தோணுது. ஆமாம் ப்ரோ, அவங்களை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சா என்ன நடக்கணும்னு உங்களுக்கு தெரியாது ப்ரோ, இன்னும் குழப்பந்தான் அதிகமாகும். வெண்மதி இல்லாம நான் ஜனனிய வச்சுக்கிட்டு எப்படி நான் சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. நானும் அவங்கள பார்க்கணும், பார்த்து மனம் விட்டு பேசணும். என் வெண்மதியை கண்டுபிடிச்சு நான் என் கூட வச்சுப்பேனா இல்ல உங்ககிட்ட கொடுப்பான? சரிங்க பிரதர், நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு தேடுறேன், நீங்களும் தேடுங்க. சரி, நான் வரேன். உங்களை பார்க்க வந்தாரா? நான் என் பர்த்டேக்கு நீங்க எனக்கு புது மம்மியா வரணும்னு கேட்டேன்ல, அதுக்கு டாடி ஓகே சொல்லிட்டாரு. அது உங்ககிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஓகே வாங்க தான் கிருஷ்ணங்கள் இங்க வந்தாரு. எடுத்திருக்கிற முடிவு சரிதான் எனக்கு தோணுது. என் ராமுக்காக நடு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க, ரோட்ல பார்த்தா மாட்டேன். இருங்கண்ணா, அவங்கள எதுவும் சொல்லாதீங்க, அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க. பாப்பா உங்களுக்கு எப்படி அடிபட்டு இருக்கு? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க உள்ள உட்காருங்க, நான் பேசிட்டு வரேன்.